ஹாய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஆம் பேக் வித் அ விலாக். ரீசெண்டாக நான் கொடைக்கானல் போயிருந்தேன் சம்மர் வெக்கேஷனுக்காக. ஸோ அந்த ஒரு குட்டி விலாகை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். என்ன தான் நான் ஹில் ஸ்டேஷன்லேருந்து வந்த பொண்ணாக இருந்தாலும் எனக்கு கொடைக்கானல் வந்து யூஷுவலாக இருக்கும்னு நினச்சி தான் நான் போனேன். பட் தென் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இது உனக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நம்ம ஊட்டி போகிற மாதிரி கொத்தகிரி போகிற மாதிரி ரோட்ஸ் இருக்காது, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொன்னார். சரி ஓகே, நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் தான் ஃபிக்ஸ் பண்ணி போயிருந்தோம். நாளைக்கு ஸ்கூல்னால் நாங்கள் இன்றைக்கி தான் கொடைக்கானல் போயிருந்தோம். அதுவே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அது ரொம்ப பக்கம்ன்றனால நாங்கள் அப்படி போயிருந்தோம். நீங்கள் பொள்ளாச்சியில் இருக்கீங்க இல்லை பொள்ளாச்சிக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னா, இந்த ஆனமலை ரோடு இருக்கும்ல, அவ்வளோ பசுமையாக ரெண்டு சைடும் மரங்களோட சூப்பராக இருக்கும் அந்த வியூ, அதே மாதிரி தான் இருந்தது. நாங்கள் கொடைக்கானல் போகிற ரூட்டில் உடுமல்பேட்டிலேருந்து கொடைக்கானல் போகிற ஒரு கனெக்டிங் ரோடு. இந்த கொடைக்கானல் போகிற ரூட்டில் ரோடு வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததா, எனக்கு வந்து ஐயோ பெரிய வண்டி எதுவும் ஆப்போசிட்டில் வந்தால் நம்ம என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ வண்டி ஓட்டுற மாதிரி டென்ஷனாக போயிட்டுருந்தேன். பட் தென் எப்படியோ நாங்கள் சேஃபாக வந்து கொடைக்கானல் ரீச் பண்ணோடனே ரூமை வந்து செக்இன் பண்ணிட்டோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவோட ரூம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போயிருந்த டைமில் சீசன் டைம் டாரிஃப் போடாமல் ஹாஃப் சீசன் டாரிஃப் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல் ராகத்ன்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு வியூவோட சூப்பராக இருந்தது. அந்த லான் வந்து கெஸ்ட்டுக்கு வந்து ஆக்சசபிள் தான். ஸோ நாங்கள் அடுத்த நாள் காலையில் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். கிளைமேட் தான் அங்கே வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. திடீர்னு மிஸ்ட் ஆகுது, திடீர்னு வந்து கிளியர் ஸ்கை ஆகிட்டு இருந்தது. ஸோ இதில் நாங்கள் வந்து ஒரு நாள் தான் ஸ்டே பண்ண போகிறோன்றனால கொஞ்சம் இடத்த பார்த்துக்கலாம். இனி ஒரு வாட்டி நம்ம கொடைக்கானல் பிளான் பண்ணி வந்து மற்ற இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலான்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து அந்த ரோஸ் கார்டன் தான். நீங்கள் பார்த்த மாதிரி அங்கே பார்க்க பெருசாக எதுவுமே இல்லை. பூக்கள்லாம் சீசன் முடிஞ்சனால அங்கே இல்லை போல். பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பியூட்டிஃபுல்லான இந்த பூம்பாறை வில்லேஜை பார்க்க வந்துட்டோம். இந்த இடம் ஓ மை காட், நிஜமாவே சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்தது. பூம்பாறையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு முருகர் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோயில் வந்துட்டு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னா அங்கே போய் பாருங்கள். அங்கேருந்து தெரிகிற வியூவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போதே எங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு வண்டி போயிட்டு இருந்தது. இதில் போட்டிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கன்வே பண்ண வராங்கன்னா, வண்டியில் ஏர் பேக் இல்லைன்றதை தான் கன்வே பண்ண வராங்க. அவங்க சொல்ல வர விஷயம்லாம் ஓகே தான், பட் அதில் இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை விட்டுட்டு எபிகிலுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து நானும் ஹஸ்பண்டும் சிரிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, அதை க்ராஸ் பண்ணி போகிறவங்க எல்லோரும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கே இருக்கிற மன்னவனூர் ஷீப் ரிசர்ச் சென்டர் வந்துட்டோம். நாங்கள் போயிருந்த டைமில் அங்கே ஷீப்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 4 o'clock மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போயிருந்த டைமில் இந்த க்யூட்டான ராபிட்ஸ் எல்லாம் இருந்தது. நான் வந்து ராபிட்ஸை வந்து இவ்வளோ பெரிய ராபிட்டை இப்போ தான் பார்க்குறேன். இது என்னடா ராபிட் தானா இல்லை வேறு இதாகதா அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்லா புசு புசுன்னு க்யூட்டாக இருந்தது. அக்ராந்துக்கும் இது தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றனால அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்க, க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே முன்னாடியே குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஹார்ஸ் ரைடு வச்சுருந்தாங்க. நம்மால் அதை பார்த்ததுமே கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அவரை வந்து ஒரு குட்டி ரைட் கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க. இந்த இடம் வந்து குழந்தைங்களோட வரீங்க அப்படின்னா ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே வந்து நல்ல ஒரு பெரிய லான் ஏரியா, அந்த புல்வெளி தர மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது நீங்கள் டாய்ஸ் மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, இல்லை பால் பேட் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா இங்கே வந்துட்டு அவங்க கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா வண்டியில் வந்து ஒரு பேட் அண்ட் பால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. குழந்தைங்க வந்து அங்கே விளையாடுறதுக்கு இன்னும் நல்லா விருப்பப்படுவாங்க. அதை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ரூம் பக்கத்துலேயும் இந்த ஆசிஃபை பிரியாணி இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து எங்களோட லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்றப்போ ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த பிளானும் வேண்டான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள்
ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிற பிளானில் தான் இருந்தோம். அந்த ஊர் கிளைமேட்க்கு நல்லா சூடான மட்டன் சூப்போட ஆரம்பித்து இந்த லாலிபப் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து சிக்கன் 65 பிரியாணி. ஸோ பிரியாணி ஃப்ளேவர் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, பட் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஒரு லைட்டாக வந்து தக்காளி சாதமில் ஒரு மாதிரியான ஒரு ஃப்ளேவர் இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் லேக் வந்து விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலான்றது தான் எங்களோட பிளானாக இருந்துச்சு. இவ்வளோ காசு லேக்கை சுற்றி இருந்தாலும் எங்களுக்கு வந்து போட்டிங் போகிறதுக்கு இந்த அளவுக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. நாங்கள் போய் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போட் ரெடியாக இருந்தது. ஸோ அப்படியே வந்து போட்டில் வந்து போயிட்டோம். அக்ராந்த் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நம்மளே பெடல் பண்ணுற போட்டாக இருந்தால் அவங்க வந்து 500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு போயிட்டு வந்துட்டு ரீஃபண்ட் அமௌண்ட்டும் அங்கே வச்சுருக்காங்க. டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டில் வந்து 250 ஏதோ ரீஃபண்ட் பண்ணுவாங்க போல். ஹாஃப் அன் ஹவர் வந்து மாதிரி நம்ம போய்க்கலாம். நாங்கள் வந்து 1000 ருபீஸ் இருக்கிற போட் போனோம். அதாவது 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, 500 ருபீஸ் வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது தான் போயிருந்தோம். அண்ட் நாங்கள் வந்து இந்த சுட்ட கார்ன் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு எனக்கு கண்டிப்பாக சைக்கிளிங் போகணுன்னு சொன்னி சைக்கிளிங்லாம் எடுத்துட்டோம். அங்கே வந்து இந்த மாதிரி பலூன் வந்து வச்சுருந்தாங்க, அதை வந்து நம்ம ஷூட் பண்ணலான்னு சொன்னோன்னே எனக்கு கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு போகும்போது பண்ணி பார்த்தேன்னா நான் வந்து டப்பு டப்புன்னு கரெக்டாக சுட்டுட்டேன். அதனால் நான் கெத்து கட்டுறதுக்காக கண்டிப்பாக எனக்கு போயே ஆகணும் அர்ஜுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு நாங்கள் மூணு பேரும் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபன்னாக இருந்தது, நல்லா ஜாலியாக ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ரெண்டு பேர் ஓட்டுற சைக்கிள் அண்ட் குட்டீஸை வந்து முன்னாடி வச்சுக்கலாம், அதை தான் எடுத்துருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேட் வந்து அப்பப்போ இந்த மாதிரி மிஸ்ட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வரும்போது இந்த கூகுள் மேப் வந்து ஏன் தான் இந்த ரோடை காட்டுச்சுன்னு தெரில. எனக்கு வந்து இந்த ஜெயண்ட் வீலில் போகிற மாதிரி ஒரு ஃபீலு, அவ்வளோ இறக்கத்தில் போகுது, திடீர்னு ஏத்தமாக இருக்குது. அந்த பயத்தெல்லாம் தாண்டிட்டு அட ராமா இன்னும் இந்த குட்டி ரோடை வந்து நம்ம கடந்து போகணுமான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்துட்டுருந்தோம். வர வழியில் வந்துட்டு ஒரு ஷாப்பில் வந்துட்டு எனக்கு ப்ளம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், சரி வாங்கலான்னு சொல்லி நிறுத்தியிருந்தோம். அங்கே இந்த முடவாட்டுக்கால் அதுக்கப்புறம் பேரிக்காய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பேரிக்காய் வந்து என் அப்பா நான் சின்னதாக இருக்கும்போது கூட கூடையாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செவரல் இயர்ஸ் நான் சாப்பிடவே இல்லை. அதை பார்த்தோடனே எனக்கு வந்து என் அப்பா ஞாபகம் வந்து கண்டிப்பாக ரெண்டாவது வாங்கணும்னு சொல்லி வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா எனக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கேரட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. ஊட்டியிலையும் இது கிடைக்கும், பட் இங்கே போனோடனே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, சரின்னு சொல்லி இதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கொடைக்கானலுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு ஃபேமிலியாக வந்துட்டோம். இது வந்து எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, பட் தென் ரொம்ப என்ஜாய் பண்ணி எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.